योगी राम सूरत कुमार योगी राम सूरत பூரண சரணாகதி அடைந்து விட்டார் எங்கும் நான் நினைப்பதை நீ பார்க்கிறோம்.
இப்போ கல்யாண மாப்பிள்ளையும் கூட அவர் காட்சி கொடுத்துருக்காரு சார். தாடியை செய்கிறது, வாயை செய்கிறது எல்லாம் பார்த்துருக்காங்க இப்போ ரைட் நம்ம. அப்போது பகவானுடைய பரமகருணை ஏற்று இங்கேருந்து ஆரம்பித்ததுலேருந்து சுவாமி தோப்பு போனோம். சாதாரணமாக இப்போ என்ன நட கிடச்சிடுவாங்க கேட்டிங்களா, காலையில் தான் இப்போ 12 மணி வரை தான் வைப்பாங்க. இப்போ நமக்காக வேண்டி பகவான் அங்கே அருள்பாலிக்கிறார். என்ன உத்திரிப்பாதத்தில் போய் குளித்து இந்த சமத்துவ கிணறு ஆனந்தமாக இருந்து அதுக்கு பிறகு பிரசாதம்லாம் வாங்கிட்டு நேராக நம்முடைய பயணம் எங்கே போச்சு, கன்னியாகுமரி முக்கடல். நாங்கள் போகும்போது 9:30 மணி, 8:30 எட்டே முக்கால்னா கன்னியாகுமரி தேவி கோயிலையும் அடைச்சிடுவாங்க, 8:30 அடைச்சிடுவாங்க. அப்போ அங்கே பார்த்தா இவங்களுக்கு ஏதாவது நவரத்தின மாலை போடணும்னு சொல்லி நம்ம சங்கல்பம் பண்ணி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கோம். பகவான் என்ன பண்ணார், ஒரு பையன் ஓடி வராங்க கடக்காரன், சாமி வாங்க வாங்க வாங்க. நான் வந்து நம்ம பரம பக்தர், பகவானுடைய பரம பக்தர் வந்து பார்க்க அங்கே நவரத்தின மாலை தொட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நேர் பகவதி அம்மா கோயிலுக்கு போனோம். அம்பாளுடைய தரிசனம் நான் நேற்று கண்கொள்ளா காட்சி. அவள் பாலா திரிபுர சுந்தரி, என்ன சர்வ லோகத்தையும் ஒற்றை காலில் நின்று தவம் இருக்கார். உலகத்தில் யாரும் ஒற்றை காலில் நின்று தவம் இருந்ததே கிடையாது. அவருடைய திருவடிக்கு இருக்குது, நம்ம பாத பூஜை பண்ணும்போது அதையும் சேர்த்து பண்ணுறோம். இப்போ ஒற்றை காலில் நின்று தவம் இருந்து ஞானத்தையும் பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவள் தான். வெளியே இருக்கக்கூடிய மாயம்மா அவனானந்த சாமி சொல்லும்போது உள்ளே இருக்கவா வெளியே இருக்கா, வெளியே இருக்கவா உள்ளே இருக்கா. மாயமாயிரு கன்னியாகுமரி தேவி, தேவி தேவியுடைய அவதாரம் தான். அப்போ அப்படி சொல்லி நம்ம உள்ளே போகிறோம். பூஜையெல்லாம் நல்ல சிறப்பாக நடந்து நடந்து வெளியே வர்றோம். மாயம்மா இதில் அவங்க ரெண்டு பேரும் பூஜாரியாக இருப்பாங்க, ஒருத்தர் கரெக்டாக 5 மணிக்கு வருவாங்க, சாயந்தரம் கூட்டம் இருக்கான்னு பார்ப்பாங்க, கூட்டம் இருக்கா பூட்டிக்கு போயிட்டு வருவாங்க. ஆமாம், இப்போ லாக்டவுனில் யாரும் வர்றது இல்லை, ரொம்ப ரயர் தான். அப்போ அந்த இது நாங்கள் போகிறோம். அங்கே பார்த்தா திறந்து வச்சு 9:00 காட்டு எதுவுமே நினைக்கலாம். அதுக்கு முன்னே வானத்தில் ஒரு ஒரு ஒளி அப்படியே தெரியுது. உடனே ஃபோட்டோ எடுப்பு பாலாஜி அப்படின்னு பாலாஜி அதை ஸூம் பண்ணி எடுத்தார். சிலையே அங்கே காட்சி கொடுத்தாங்க. பகவான் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் எங்கும் நீரை தீர்ப்பார். போகும்போது அபுதாபி போய் சேர்ந்தாச்சு திருவனந்தபுரத்தில். அங்கே பார்த்து பகவானுக்கு ஒரே ஒரு ஆள் கூப்பிட்டுருந்தார், இங்கே வரையே 7 நிற்கிறிய, லண்டனில் 7 நான் ப்ரோக்ராம். அதுக்கு பிறகு எனக்கு வேறு தொழில் ரீதியாக போக முடியுது. சரி, அதுவும் பகவான்கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ண நான் போகிறோம். உங்களுடைய நாமதே ரெண்டு பொண்ணுகளும் அங்கே இருக்காங்க, பொண்ணுகளை பார்க்கணும் போகிறது அந்த கான்செப்டே இல்லை. கல்யாணம் பண்ணி 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு, இதுவரையும் லண்டன் போகிறேன். எதுக்கு, சாமி ப்ரோக்ராம் இருந்தால் தான் போவேன். இந்த வைராக்கியத்தில் இருக்கும். கடைசியில் ஒரு அம்மா ஓடி வந்தா, ஒரு 7 உயரம் இருப்பான், உங்களை விட ரொம்ப உங்களை எவ்வளவு 60 7 உயரம் இருப்பான். அப்போ பாருங்கள் இப்படி தான் பார்க்கலாம். ஓடி வந்து யுவர் பொற்காமே ஐ கான் த்ரூ த யூடியூப். இன்றைக்கி நாளையிலேருந்து உங்கள் அவர் அரெஸ்ட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் நினச்சோம். அது என்னம்மான்னு சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, சக்தி வழிபாடு, முருக வழிபாடு, எல்லா வழிபாட்டுக்கும் தலைவி நான். எப்படி இணைக்கிறார் பாருங்கள், அரசாங்கம் யோகிதாக சொல்கிறேன். ஆடாதாரை ஆட வைப்பான், பாடாதாரை பாட வைப்பான், கூடாதாரை கூட வைப்பான். சத்குணம்
நான் இருந்தது 38 நாள் 38 ஏர்போர்ட்டுக்கு போகிறது ப்ரோக்ராம் டே அண்ட் நைட்டு பொண்ணு வீட்டில் ஒரு நாள் போய் சாப்பிட்டு ஹஸ்பண்ட் கொண்டு போயிட்டாங்க அதே கொண்டு போயிட்டாங்க ஆமாம் அங்கே என்னென்ன இது நம்ம ஸ்ரீலங்காக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க அவங்க ரெண்டு டிவி சேனல்லையும் பேட்டி கொடுக்க வச்சுட்டேன் ரெண்டே ரெண்டு டிவி தமிழ் சேனல் பிபிசி தமிழ் இன்னும் ஒன்று ஆதவன் டிவி பகவானுடைய பருமையை உணர்ந்து ருசித்தா தான் தெரியும் என்னமா ருச்சவங்களாம் தெரியும் உங்களுக்கு காட்சி கொடுக்காருன்னா மாயமாக இதில் போகணும் மாயமாக கட்டி பிடிக்க விட மாட்டாங்க ஒரு நாள் தொடவே விட மாட்டாங்க இந்த அம்மாவுடைய சக்தி இங்கே வந்துடும் சொல்லி அந்த கான்செப்டாக இருந்தாங்க சாமி சொல்கிறாரு தொடக்கூடாதுன்னு அதே மாதிரி நம்ம போய் தொட்டு நான் முதல்ல போய் தொட்டு இருக்கு நீங்கள்லாம் தொடரணும் சோபியா தள்ளி 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 அம்மா நம்ம அம்மா தான் சொல்லி இதை பண்ணுவோம் அப்போது வானத்தில் காட்சி கொடுக்கா நான் எங்கே இருக்கேன் அடுத்த மாயம்மா கோயில் திறந்துருக்கு சுவாமி விவேகானந்த தவம் இருந்த இடத்துல போய் பிள்ளையார் கோயிலுக்கு அந்த பிள்ளையார் கோயிலை சுற்றி வந்து அதுவும் கேட்டு போட்டாமல் இருந்தது கேட்டு போட்டாமல் நம்ம பகவானுடைய அருள்குழந்து செல்வகுமார் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்தார் எல்லாருக்கும் பந்து தொடச்சு இப்படி ஒரு அற்புதமான தரிசனம் இதுதான் குருஸ் கிரேஸ் என் கூட இருக்கார் என் கூட இருக்கார் நான் நாமந்தாலும் வாயளவில் சொல்லிவிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உள்ளப்போ கோ இன்சைட் நாட் அவுட் சைட் யூ சாண்ட் இஸ் மந்த்ரா டெஃபினெட்லி கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் எனி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்குவாசியில் அம்மா அம்மா கோயில் இருந்தாங்க அப்புறம் சாமி இருந்தார் ஒரு சாமி ரூபத்தில் வந்துருக்கார் அவர் சொல்கிறார் எப்போ திறக்கும் முத்து எப்போ அப்போ யார் பகவான் எந்த இடத்துலையும் எந்த ரூபத்திலையும் வருவார் அதுதான் காணிவிடத்தின் காட்சி நீ வந்துட்டீங்கன்னா ஒன்று அப்படியே ஆட்கொள்வார் தடுத்து ஆட்கொள்வார் உனக்கு என்ன கொடுப்பாரு பக்தி கலியுகத்தில் பக்தி தான் வேணும் பக்தி ஞானம் வைராக்கியம் இந்த மூணையும் கொடுப்பார் வைராக்கியம் இல்லைனா நோய் யூஸ் தான் வைராக்கியம் கொடுப்பார் இல்லை பாலாஜி எங்கள் பாலாஜி முதல்ல கொஞ்சம் திறக்கி திறக்கி தான் போயிட்டு இருந்தேன் அது ஒரே பிடியாக பிடிச்சிட்டு இருந்தேன் என்ன பாலாஜி வாழ்க்கையில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த டீச்சர் அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிட்டு தான் போன வாட்டி என்ன நம்ம தீபம் எடுத்ததுலாம் சோபியா பாலாஜி ஜெயந்தி புதுமண தம்பதிகள் இன்னைக்கு கல்யாணமும் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த மகர என்ன பீமரத சாந்தி பீமரத சாந்தி உலகத்தில் யாருக்கும் நடக்கலை உங்களுக்கு அந்த வாக்கிட்ட எதற்கு ஒரு பிறந்த நாளைக்கும் பண்ணுவாங்க ஆமாம் நம்ம அடுத்த பிறந்த நாளைக்கு வந்துடணும் கண்டிப்பாக அப்போது பெரிய பாக்கியம் அது அங்கே வச்சு நடத்துகிறோம்னா அவருடைய பரம பெறும் நம்ம உணர்ந்துட்டோம் எனவே எல்லோரும் சிறு குடும்பங்கள் யாரும் பல்லாண்டு பல்லாண்டு மணமகள் அழகு லட்சுமி நாதன் அதுதானே மணமகள் லீலாதி அதாவில் மகன் மருமகள் பொன்னம்பலம் நெல்லையப்பன் கீதா மகள் மருமகள் அழகம்மாள் என்ற சோபியா பழனிக்குமார் என்ற பாலாஜி பேரன் பேத்திகள் அருணேஷ் ராம்சோர்குமார் அருணேஷ் என்று ராம்சோர்குமார் ஜெயலீலா என்ற மாயா சாத்விகா தேவேசா லக்ஷ்மணன் அருண் கருண்கிருஷ்ணன் ஆகியோர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய பிரதமர் 100வது வயசில் நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன்ல ரொம்ப போட்டு தள்ளாண்டாங்க 100 வயசில் அந்தாலும் 100 கண்டிப்பாக அதோட பண்ண வைப்பாரு என்று கூறி நீங்களே சொல்லுங்க கண்டிப்பாக எங்களோட பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு தான் அந்த அதான் திருச்சி ராமச்சந்திரன்
குடும்பம், திண்டுக்கல் தேனப்பன் செட்டியார் மகள் மீனாட்சி பூரண சுகம் பெற்று பல்லாண்டு வாழ எடுத்து, தஞ்சாவூர் திருப்பதி மீனாட்சி பால்ராஜ் மகள் பிரதிபாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் பிரார்த்தனை. அம்பாசமுத்திரம் சங்கரன் மகள் உமா காளியப்பன் தம்பதி குழந்தை பாக்கியம். சிவகாசி தங்கக்குமார் ஆடிட்டர் ராஜசேகரன் மதன கீதா மகள் நந்தினிக்கு அதிவரையின் திருமணம் நடைபெற பிரார்த்தனை. ஆடிட்டர் சேதுராஜலிங்கம் சந்தன விஜயா உதயசெல்வம் தேவபாலம் குடும்பம் பல்லாண்டு வாழ அருள் புரியும். கருப்பையா கோமதி சாதனா குடும்பம் பல்லாண்டு வாழ பிரார்த்தனை. ராஜவேல் பாண்டியன் அமுதா அவர்களுக்கும் சிவகாசி குழந்தை பாக்கியம் கிடைக்க பிரார்த்தனை. காணிபுரம் பாத யாத்திரை அன்பர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பலவோடு குடும்பம் வாழ்ந்து பிறக்க பிரார்த்தனை. கோயம்புத்தூர் மணவுக்கு ஜீவாரங்களும் குடும்பம் ஈரோடு வெங்கட சுப்பிரமணியன் குடும்பம் கோயம்புத்தூர் சார அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வசதியாக இருக்கும். காளத்திநாதன் வினோதினி முத்துராஜ் கோமதி செல்வராஜன் டாக்டர் ராஜசபை டாக்டர் மாச்சியப்பன் டாக்டர் ராம்குமார் ஆனந்தராஜ் ஆகியோர் பல்லாண்டு வாழ பிரார்த்தனை. அருப்புக்கோட்டை திருவாளர் சந்திரசேகர பட்டி குடும்பம் மகாலிங்கம் குடும்பம் சிவராம கணேசன் குடும்பம் நாகராஜன் பிரேமா குடும்பம் விருதுநகர் நிகிலா ரவீந்திரன் குடும்பம் பரணியாயில் ஆடிட்டர் பாஸ்கரன் குடும்பம் சேலம் சசிகாந்த் புனாவாலா குமாரவேல் சென்னை முருக டாக்டர் முருகசெல்வம் செல்வி மனோகரன் சாய்ராம் அண்ணன் குடும்பம் தேவக்கோட்டை டாக்டர் பெரியசாமி குடும்பம் தின்னப்பன் செட்டியார் குடும்பம் திருச்செங்கோடு ராகவன் குடும்பம் திருநெல்வேலி சோபியா பாலாஜி ராம்சுவரகுமார் மாயா குடும்பத்துக்கு ரொட்டீனாக வர முடியுது. ஜெயராணி ஸ்டோர் அந்தருணிராஜன் குடும்பம் நாசிரியத் விசிறிசங்கர் செல்லம்மாள் குடும்பம் சிங்கப்பூர் ஆனந்த் குடும்பம் அமெரிக்கா ரேவதி குடும்பம் அமெரிக்கா விட்கேஸ்வரி குடும்பம் பஹ்ரீன் ரவீந்திரன் குடும்பம் கேரளா பிரதீப் குடும்பம் பெங்களூர் சீனிவாச மேனன் குடும்பம் லண்டன் சுஜி அகிலன் மாயா ஸ்ரீஹரி குடும்பம் பாலகணபதி ரஜிதா அவனீஷ் தபசிராம் சந்திரசரசு அபிமன்யு கீர்த்தி பிரியா ராம்சுவரகுமார் மாயா பாலகிருஷ்ணன் செல்வம் சங்கர் நாராயணன் மாளிகா உமா கண்ணன் செல்வகுமார் குடும்பம் முத்துக்குமார் குடும்பம் பல உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்தில் நம்ம இந்தியா உலகத்துக்கு வழிகாட்டும் என்று பகவானே சொல்லியிருக்கார். இந்தியா இஸ் அப்ளை கிரவுண்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ். ஒவ்வொரு இதுவும் புண்ணிய பூமி, ஞான பூமி, கர்ம பூமி. இந்த பூமியில் உள்ள நாடு செழிக்கணும், நல்ல வளம் இருக்கணும், பொருளாதாரம் எந்த நிலையில் வரணும். இந்த உலகத்தில் தாக்கி கொண்டு இருக்கின்ற இந்த புராணா தொற்று அதிவிரைவில் நீங்கி யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு வாழ்ந்து சிறக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா மூலமாக ஏரியா வைஸாக பேசுனா அவர் போயிட்டார், இவர் போயிட்டார், இவர் போயிட்டார், இவர் இருந்தார், அப்போ போயிட்டார், சின்ன பையன் போயிட்டார், பெரிய பையன் போயிட்டார், வேலை பார்த்துட்டு இருக்க பிறகு வேலை பார்க்காம இருந்த போயிட்டார், இப்படியே போயிட்டார் போயிட்டார் போயிட்டாருன்னு. ஆனால் போகாத பஸ்ஸு இவரை பிடிக்க தெரியணும், பிடிக்கணும், அவரை பிடிச்சிக்கணும். அவரை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம சம்சார சாகரத்துலேருந்து நம்மளை கிடைத்துட்டு இன்றைக்கி ஒரு பிரச்சனை, நாளை ஒரு பிரச்சனை, நாளை மறுநாள் ஒரு பிரச்சனை. சாமி சொல்லுவார் இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னா பகவானுடைய. இங்கே தான் நம்பூரி மகன் கல்யாணத்துக்கு வந்தீங்களா, அவங்க என்ன சொன்னீங்க, உங்கள் வாயினால் என்ன வார்த்தை சொன்னீங்க, இப்படி ஒரு கல்யாணத்தை கல்யாணம் ஆமாம் அவர் சரணாகதியு தொண்டு கொண்டுனா பகவான் கொடுக்கலாம். ஸோ மேலோட்டமாக போனோம்னா கண்டுக்கிடவே மாட்டார், கண்டுக்கிடவே மாட்டார் யாராக இருந்தாலும். இவ்வளவு தூரா தொலைலேருந்து இவங்களுக்கு திருநெல்வேலியில் வச்சு நடந்த தெரியாதா, இல்லை சொந்த வீட்டில் வச்சு நடந்த தெரியாதா? அவருடைய சன்னிதான் தான் உலகத்தில் பரம்பொருளே அவர் தான். இது பிள்ளைகள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை தலையை தலையெழுத்து பார்க்க அவரை மாற்ற முடியாது. கெட்டியாக பிடிக்கணும், பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் அவர் நம்மளை கடத்திக்கொண்டார். மரணம் இல்லா பெருவாழ் வெற்றவரியும் சிக்கிறது எல்லாம் கிடைக்கும். வள்ளல் வள்ளல் பெருமா என்ன சொன்னார், அருள்பெரும் ஜோதி சரிப்பெரும் பெருமே அருள்பெரும் ஜோதி அவர் தான் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் என்று கூறி
லோக மக்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பரவோடு நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்கிறான் பெருமானுடைய திருவடி வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பரவோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பரவோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பரவோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பரவோடி நூறாண்டு. ஒரு சேனலே வச்சுருக்கோம், ஒரு டிவி அந்த டிவி இந்த டிவி அந்த டிவி, அதே போல் யோகிராம் சுகுமார் மந்திராலய டிவி காலையில். ஆமாம், சோபியாவுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஆயிரம் இது ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா நமக்கு எல்லாமே பார்க்கலாம். சாமிக்கு அபிஷேகத்தை அஞ்சு கால பூஜையை பார்க்கலாம். அதே போல் உலகத்தில் எப்படி வாழணும், வாழறதுக்கு எப்படி பண்ணணும், பக்தி எப்படி பக்தி ஞான வைராகியம் கிடைக்கணும் அங்கிறதெல்லாம் பற்றி எல்லா இதையும் சொற்பொழி பண்ணி பாகவதம் பகவத்கீதை எல்லாம் என்ன என்ன உண்டு மகான்கள் நம்ம இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய சிவிய சரித்திரம் என்ன சொல்லப்படும் டெய்லி பார்க்கலாம். இப்போ 3000 வீடியோ இருக்கணும்ப்பா, 3000 வீடியோ பார்க்கவே தகுந்த அந்த மாதிரி. அதனால் இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் யாவரும் காணிமடம் யோகிராம் சிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கலாம். பகவானுக்கு அபிஷேகம் பார்க்கலாம், அஞ்சு கால பூஜையும் பார்க்கலாம் என்று பேர் கேட்டுக்கொண்டு பல்லாண்டு வாழ பகவானுடைய திருவடியை வேண்டுகொண்டோம். ஜெய் யோகிராம் சிவகுமார் மகாராஜிக்கு ஜெய், வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி.